வணக்கம். நான் இப்போ ஒரு கலெக்சி ஃபோனில் இல்லை ஒரு டப்பிலே ஒன்றில் எப்படி மெமரி ஒர்க்கை ரிலீஸ் பண்ணுறது, உங்களோட மெமரியின் சைஸு கெப்பாசிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் போக வேண்டியது செட்டிங்குக்குள்ளே. செட்டிங்குக்குள்ளே போயிட்டு இந்த ஜெனரல் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டோச் ஒன்று இருக்கிறது இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் மெமரி வந்து டோட்டல் ஸ்பேஸ் 8 GB, டோட்டல் டிவைஸ் கெப்பாசிட்டி வந்து 8 GB, சிஸ்டம் மெமரி கல்குலேட் ஆகுது. சிஸ்டம் மெமரி வந்து 3.21 GB, சிஸ்டம் வந்து அதுக்கு ஒரு அலோகேட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது வந்து யூசி பேஸ் வந்து 2.57 GB, கேச்சு டேட்டா 15.94 MB, மிஸ்லனஸ் ஃபைல் வந்து 2.18 GB. இப்போ எங்களுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கிற மெமரி ஸ்பேஸ் வந்து அவைலபிள் ஸ்பேஸ் 23.57 MB. இதை வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் கூட்ட போகிறோம். அது எப்படி கூட்ட போகிறோம்னு சொன்னால், இந்த கேச்சி டேட்டான்றதை நீங்கள் இதை கிளியர் ஓகே கொடுங்க. ரெண்டாவது வந்து இந்த மிஸ்லனஸ் ஃபைலில் இருக்கிற இதில் வந்து இப்போ தேவையில்லாமல் எங்களுக்கு இருக்கிற ஃபேஸ்புக், ஐஎம்ஓ, இதில் தேவையில்லாத ட்ரீட்மெண்ட், ஜாகிட், பைபர், தம்ப்நெயில்ஸ், மொபிச்சர் வளத்தையும் நான் கிளிக் பண்ணி டிலீட் கொடுக்குறேன். இந்த வீடியோவை மட்டும் நான் டிலீட் பண்ணல, எந்த எனக்கு தேவையான வீடியோ இருக்கிறபடியாக டிலீட். இப்போ பாருங்க, அவைலபிள் ஸ்பேஸ் வந்து 88.84 MB. இதையும் வந்து நான் திருப்பி ஒர்க்காக கொடுக்குறேன். திஸ் வில் கிளியர் கேச்சி டேட்டா ஃபார் ஆல் ஆப்ஸ் ஓகே. இதுலேயும் வந்து திருப்பி இன்னொருக்காக கொடுக்குறேன். இதே நான் கேச்சி டேட்டாவை இன்னொருக்காக கிளியர் பண்ணுறேன். இதில் ரெண்டு மூன்று தரம் கொடுக்கலாம், அதில் கொடுக்குறதால ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டு மூன்று தரம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு அவைலபிள் ஸ்பேஸ் வந்து இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு. இப்போ டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 8 GB, இதில் வந்து இப்போ எங்களுக்கு 88.88 MB தான் ஃப்ரீயாக இருக்குது. இதில் மிச்ச ஃபைல் அவ்வளவும் 2.1 GB வந்து வீடியோவாக இருக்கிறது. வீடியோ இதில் நாங்கள் வீடியோ வந்து இப்போ இதை கொடுத்தோம்னு சொன்னால் முழு வீடியோவும் ஃபார்மேட் ஆகும். நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னேன், இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலில் போய் எந்த தேவையில்லா வீடியோ இருக்கோ அதை டிலீட் பண்ணலாம். எல்லா வீடியோவையும் டிலீட் பண்ணணுமெண்ட் அவசியம் இல்லை. இதில் வந்து எனக்கு தேவையில்லாத வந்து இதை உண்டு, மற்றது வந்து இதை உண்டு. இந்த ரெண்டு வீடியோவையும் நான் டிலீட் பண்ணுறேன் ஓகே. ப்ராசஸிங் இப்போ நான் இந்த செட்டிங் உள்ளே போய் பார்க்குறேன். 2 ஐட்டம் டிலீட்டட். இப்போ பாருங்கள், அவைலபிள் ஸ்பேஸ் வந்து 500 MB. இதை நான் திருப்பி இன்னொருக்கா கிளியர் பண்ணுறேன் ஓகே. ஸ்டோரேஜ் யூசிட் பேஸ் கேச்சி டேட்டா கிளியர் ஓகே.
It's not delete. இப்போ பாருங்கள், வெறும் 20 சுவிட்சத்தில் இருந்த மெமரி வந்து 500 MB எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து இன்னும் தேவையான வீடியோ, நான் நிறைய வீடியோக்கள் இதில் போட்டு வச்சுருக்கிறதால 1.65 GB வந்து வீடியோவாக தான் இருக்குது. நான் முழு வீடியோவை மடித்தேன், எனக்கு வந்து 4 GB 3.5 GB கிட்ட மெமரி வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ஜெனரலுக்கு போய் ஸ்டோரேஜ், இப்போ இந்த பழம் பிளாக் கலரில் இருக்கிறது ஃப்ரீயான ஸ்பேஸ், மஞ்சள் மற்ற க்ரீன் இதெல்லாம் சிஸ்டம் மெமரியும் யூசிக் பேஸுமாக இருக்கிற பிக்சர்ன்றது. அதை விட எஸ்டி கார்டில் உள்ள வந்து அதையும் நாங்கள் அதை தனித்தனியாக கிளியர் பண்ணலாம், மொத்தமாக ஃபார்மேட் பண்ணலாம். ஃபார்மேட் பண்ணால் முழு டேட்டாவும் ரேஸ் ஆகும். நான் அதை செய்யணும். இதில் டோட்டல் ஸ்பேஸ் வந்து 3069 GB மெமரி கார்டு, 4 GB அதில் மிச்சம் 30 GB அது சிஸ்டம் மெமரி கார்டுக்கு, 30 MB அவைலபிள் ஸ்பேஸ் வந்து 2.3 GB. இதை நான் கிளியர் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபார்மேட் கொடுத்து தான் கிளியர் பண்ணணும். நான் அதை செய்யலை. இப்படி தேவையில்லாத வீடியோக்களை நான் அழிக்கிறது மூலமாக இன்னும் இதை நான் இன்க்ரீஸ் பண்ணலாம் மெமரி கார்டை. இது கூடுதலாக கலெக்சி ஃபோனுக்கும் டைப்புக்கும் யூஸ் பண்ணுற மாடல். தனித்தனியாக போய் ஒவ்வொரு பிக்சர் வீடியோக்களை அழிக்க தேவையில்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.